வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீயும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பழனியில ரொம்ப முக்கியமான இடமான கணக்கம்பட்டி சித்தரோட பீடத்தை தான் போய் பார்க்க போறோம். அங்க போய் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போலாம். இப்போ நீங்க வந்து பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வந்து கணக்கம்பட்டிக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பழனி முருகனை பார்த்து தான் போகணும். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா திண்டுக்கல் ரோடு எடுத்தோம் அப்படின்னா கணக்கம்பட்டி சித்தர் கோயில் போயிடலாம். குறுக்கு இந்த கௌசி கொண்டா போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சித்தர்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டியா என்னன்னு பாத்துறீங்க அப்படின்னா, உங்களுக்கு போற வழியில போற பெட்ரோல் பங்க் இருக்கும். அதனால நீங்க வந்து ஊருக்கு கிளம்பி போகணும் முருகனை பார்த்துட்டு அப்படின்னா கூட அந்த பாசிங்கில பெட்ரோலை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதான் கைஸ், பழனிக்கு பெருமை சேர்க்கும் விதமான ஒரு ட்ரெண்ட்ஸு அப்படியே வந்தீங்கன்னா பேசிக்ஸு. ஆனால் என்ன, இங்கே ஒருத்தரும் வாங்க மாட்டான், அது அரிசியம். அப்படியே கோகுலாஸ் வால்யூம் ஜீரோ இந்தியன் டெரைன் பார்த்தீங்களா, எவ்வளோ ராயலான ஊருன்னு. என்ன, ஒரு பையனையும் வாங்க மாட்டான், அதுதான் உண்மை. நீங்கள் இப்படியே இங்கேருந்து ரைட் எடுத்து போனீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் கோயம்புத்தூரோட ரோடு ரீச் ஆகிடலாம். நீங்கள் இங்கே இருந்தோ கோயம்புத்தூர் போய்க்கலாம். இதாங்க இஸ் எங்கள் ஊர் வந்து ரேவதி மல்டிபிளெக்ஸு பார்த்தியா, இதுதான் எங்கள் ஊர் ஈஃபில் டவர். இங்க மொத்தம் 3 ஸ்கிரீன் இருக்கும், 3 செம்மையா இருக்கும், செம்மையா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. என்ன, ஃபுட்டுதான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கும், பட் மற்ற மல்டிபிளெக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஃபேமிலியா எப்பவுமே இங்கதான் வருவேன். நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா மல்டிபிளெக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போ. கைஸ், இப்ப நம்ம வந்து ஆயக்குடின்ற பிளேஸ் தாண்டி தான் போனோம். இந்த ஆயக்குடின்ற பிளேஸ் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோச்சிங் சென்டர் தான் ஃபேமஸ். இங்க வந்து ஃப்ரீயா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் சென்டர் கொடுப்பாங்க. இப்போ நீங்க அதான் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு அமௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ண தேவை கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து சண்டே மட்டும் கோச்சிங் கிளாஸ் இருக்கும். நிறைய பேர் வருவாங்க கைஸ், கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறேன். ஸோ இந்த ஆயக்குடின்றது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு. இதை தாண்டி தான் நம்ம கோயிலுக்கு போறோம், பழனிலிருந்து வந்தோம் அப்படின்னா. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கணக்கம்பட்டி சத்குரு கோயில் தான் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பழனிலிருந்து போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பழனிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் ப்ரைவேட்டாக வர்றீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா சத்குரு கோயிலுக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடியே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டில் வர்றீங்க, ஓன் வெஹிக்கிள் வர்றீங்க அப்படின்னா இந்த போர்டு பார்த்துக்கோங்க. இந்த போர்டை ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்குவாங்க. பழனியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா ஆயக்குடி அப்படின்றதான் முக்கியமான லேண்ட்மார்க்காக இருக்கும். அந்த ஆயக்குடியை தாண்டி ஒரு டிவைடர் வச்சுருப்பாங்க, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், அந்த கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு. அதை தாண்டிங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க, ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப முக்கியமான ரோடுனால கச கசன்ட்டு வருவாங்க. இந்த ஆட்டோ எல்லாமே ஷேர் ஆட்டோ பேசிஸ் தான், ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க உள்ள போகிறதுக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு, சொன்னதுக்கேற்ற மாதிரியே பஸ் வருது. ஸோ அந்த மாதிரி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் முன்னாடியே வந்துட்டு ஆட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ சத்குரு கோயிலுக்கு நம்ம அந்த கோயம்புத்தூரில் ஈஷாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷலாகவே இங்கே பஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நான் அந்த பஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து என்னன்றதை ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ பழனினாலே முதல்ல வந்து முருகர் மட்டும்தான் ஃபேமஸாக இருந்தார். இப்போ முருகர் கூட சேர்ந்து இந்த கணக்கம்பட்டியும்ன்ற ஊரும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சிவனும் சக்தியும் சேர்ந்த ஏன்னா திடீர்னு இந்த ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர நிறைய பேர் எங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது எங்கள் வீட்லேயும் போயிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் போயிருக்காங்க. சரி இதெல்லாம் நம்ம லோக்கலில் இருக்கோம் போகிறோன்னு சொல்லலாம், ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மதுரையிலேருந்து எல்லா பக்கம் இருந்தும் இங்கே வர்றாங்க. ஸோ நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பழனிக்கு வந்துட்டு அப்படியே நம்ம அப்பா நம்ம முருகனையும் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கும் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க. மொத்தமாக ஒரு ரவுண்ட் ட்ரிப்பாக முடிஞ்சிடும். வாவ், டீ டைம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கைஸ் இந்த டீ டைம் வந்துட்டோம் அப்படின்னா, இந்த டீ டைமுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கும். நீங்கள் 4-wheelers வந்தீங்கன்னா வண்டியை அழகாக பார்க் பண்ணிக்கலாம். ஏன் இதை சொல்கிறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த சத்குரு இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஸ்டால் இருக்கும், சத்குரு டீ ஸ்டால்னு, அது லெஃப்ட் எடுத்து உள்ளே போனால் நம்ம டெஸ்டினேஷன் ரீச்சுடு. வாங்க போகலாம். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுல, நான் முன்னமே சொன்ன மாதிரி பழனி டு சத்குரு இங்கே வந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இந்த டைம் அந்த டைம் இல்லாமல் எப்போவும் பஸ் அவைலபிளாக தான் இருக்குது. வைஸ் நான்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்போ எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த கடையெல்லாம் இல்லாமல் வெறும் லேண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. இப்போல்லாம் இவ்வளோ வண்டி வருது, இவ்வளோ கடைகள் இருக்குது, ஒரு மினி அடிவாரமே இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம்.
சரி நம்ம வண்டி இங்க ஓரமா எங்கேயாவது பார்க் பண்ணுவோம். வாங்க போயிட்டு நம்ம வந்து எங்க ஆரம்பிச்சு எங்கே தொடங்கி எங்கே முடிப்போம் பார்ப்போம். ஸோ நீங்க இந்த வழியாக தான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரணும். வந்தோடனே வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் நீங்க கும்பிட போறீங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு இந்த விரிய மரத்தை ஒரு சுத்தி சுத்திட்டு அங்க வந்து ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விளக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன மரம் இருக்கும், அங்கே சுற்றி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம சத்குரு வந்து தங்கி இந்த வீடு. இந்த வீட்டில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவரோட கட்டில் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அதை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். யார் பத்தம் இல்லையோ அமர்ந்து ஞான உபதேசம். ஓகே ஸோ இங்கே உட்காந்தா வந்து அவர் ஞான உபதேசிச்சிருக்காரு இந்த வேப்பமரத்துக்கு கீழே. ஸோ இந்த வேப்பமரத்தை போயிட்டு நம்ம இதையும் ஒரு கும்பிட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சத்குருவோட பிளேஸுக்கு போயிடலாம். நம்ம அப்படியே வந்து அவர் இருந்த வேப்ப மரத்தை கும்பிட்டு நேராக வந்து உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவர் தான் நமக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கொடுத்த நண்பர் நவீன். ஹாய் சொல்கிறா. ஹாய். ஓகே ஸோ இங்கே வந்து காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான். நம்ம பார்க்கிங் இருக்கும். ஸோ அந்த பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போகணுன்னா போய்க்குங்க, ரொம்ப முக்கியமான இடம், இதை தெரிஞ்சுக்கணும், அதனால தான் காமிச்சேன். ஸோ ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் வந்து எப்பவுமே இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு நன்கொடை உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கான இடமா வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் நன்கொடை கொடுத்துக்கலாம். ஓகே ஒரு வருஷத்தில் இருக்கிற புனர் பூசம் அமாவாசை பௌர்ணமி அந்த நாள்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கெலாம் வந்து இங்கே விசேஷ பூஜை இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன், நானே உங்களுக்கு ஸ்னாப் போடுறேன், எடுத்துக்கோங்க. என்ன மனுஷன், இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்கு மேலே உள்ள போய் எடுக்க முடியாது, இது வரையும் தான் எடுக்க முடியும். எல்லாத்தையும் வீடியோலேயே பார்த்துட்டீங்கன்னா நேரில் வந்து என்ன பார்க்க போகிறீங்க, அதனால் எல்லாரும் குடும்பத்தோடு இங்கே வந்து சதுர சமயம் வந்து பார்த்துட்டு போங்க. ஆக்சுவலாக இங்கே வந்தால் கொஞ்சம் உண்மையாலுமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இந்த வயசு இருக்குது. நமக்கு இந்த ஒரு அட்மாஸ்பியரு நல்லா தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் க்ரௌடாக ஃபீல் ஆகுது, மற்றபடி நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க நீங்களும் வாங்க. சரி நான் உள்ள போய் சாமி கும்பிட்றேன். இதுதான் வந்து சர்க்குரு சாமிகளின் பீடம். இப்போ நீங்கள் நேராக உள்ளே போயிட்டு அதை ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு இங்கே வந்து திருநீர் வாங்கிக்கிட்டு நம்ம வெளியே போயிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்குது. இதே வந்து பௌர்ணமி அமாவாசை இந்த டைம் வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற கியூலியெல்லாம் கூட எல்லாருமே வந்துட்டுருப்பாங்க. உள்ள சாமி கும்பிட்டு உங்களுக்கு சைட்லேயே வந்து எந்தெந்த விசேஷ நாட்களில் என்னென்ன மாதிரிலாம் பூஜைகள் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே சத்குரு சாமிகள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒவ்வொரு ஒரு அட்டையிலையும் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. சரி தரிசனம் முடிஞ்ச கையோட இப்போ நம்ம சாப்பிட போகலாம். வாங்க. அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. இங்கே வந்து சத்குரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலைல 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். ஸோ அந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு சாப்பிட்ற பிரேக்கு 6 மணிலேருந்து கிடையாது. ஸோ 6 மணி வரைக்கும் இங்கே ஹாஸ்பிட்டல்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஏதாவது எமர்ஜென்சி இருக்குன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாலுமே இங்கே ஒரு கோயில் இருக்கும், சாப்பாடு போடுவாங்கன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே அதைபடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் வந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூடார மாதிரி, இப்போ அன்னதானத்துக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது மட்டும்தான் அந்த சாப்பிட்ற இடமாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ தனியாக வந்து ஒரு பெரிய பிளேஸில் நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க நம்ம சாப்பிட்ற இடம் வரைக்கும் பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அடி வா. ஸோ நீங்கள் அன்னாந்துக்கு வர்றீங்க அப்படின்னா இது வர்ற வழி, அதை வழியே போகிற வழி ஒரு டெஸ்க் போட்டு செப்பரேட் ஆகிருக்கும். நீங்கள் உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த லைனையே ஃபாலோ பண்ணி பிடிச்சி போனீங்கன்னா அந்த லாஸ்டில் உங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. அப்படியே ஜூம் பண்ணி பாருங்கள். ஓகே சரி வாங்க நம்மளும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு வருவோம்.
இதெல்லாம் வந்து அன்னதானத்துக்காக கொடுத்த அரிசி மூட்டைகள். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதே கியூவில் கண்டினியூ பண்ணி போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட போகிறோம். நம்ம ஆல்ரெடி லேட்டாக தான் போனோம், அதனால் அன்னதானத்துக்கு பெரிய கியூவெல்லாம் இல்லை. போயிட்டு வந்து டக்குன்னு வாங்கிட்டு ஜிக்குன்னு வந்தாச்சு. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பருப்பு சாதமும் ஊறுகாயும் கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் வாங்க அன்னதானம் போட்டிருக்காங்க. மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் இது போடுறாங்க. ஒன்று வெரைட்டி, அது வந்து நீங்கள் போய் ரைட் சைடில் அப்படியே லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா சாப்பாடு ரசம்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இது எம்மா சாப்பிடுங்க. இன்னுமே குறைவைக்காமல் அருமையாக இருக்குது சாப்பாடு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அன்னதானம் இது வந்து சுமாராக இருக்கும் அப்படின்னு வேணும். சூப்பராக இருக்குது. எந்த கோயிலில் என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி டைமிங்லலாம் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். நான் சாப்பாடை மட்டும் சொல்ல, பொதுவாகவே இங்கே வந்து நல்லா ஸ்பெஷலாக கூட்டம் இருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன், அந்த பௌர்ணமி எப்போ அமாவாசை எப்போலாம் போட்டிருப்பாங்க அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னடா போடுறது தூக்கி போயிட்டாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து தரிசனமும் பண்ணியாச்சு, அன்னதானமும் சாப்பிட்டாச்சு. ஸோ கோயிலில் நம்மளோட தரிசனம் முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கூட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீக் டேஸ் மாதிரி வாங்க. இல்லை எனக்கு கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இங்கே வீக்கெண்ட் வரலாம். கார்த்திகை மாதம், ஸோ ஐயப்பசாமிகள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால கூட்டம் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு வந்து விசேஷமான நாட்கள் வரணும் அப்படின்னா பௌர்ணமி போவாங்க, அமாவாசை போவாங்க. பௌர்ணமி வந்து ரொம்ப ஒவ்வொரு நாளாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நல்லா க்ரௌட் இருக்கும். அதே மாதிரி இங்கே எல்லாமே உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். முக்கியமாக இங்கே வந்தால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரியும். எனக்கு இப்போ இங்கே வந்தால் ஒரு அமைதியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. எல்லோரும் வர்றாங்க, சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நம்ம வந்து நாலு பேருக்கு டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். பட் நல்லா இருக்குது கைஸ், இங்கே வந்தோம் அப்படின்னா. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, லேண்ட்மார்க்லாம் சொல்லியிருப்பேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நான் இதில் காமிக்காத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் ஷார்ட்ஸாக எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். ஸோ சி யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ.